வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் மலரவன். முதலில் இடம்பெறும் செய்திகளின் இலங்கை செய்திகள். இலங்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2953 அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 2951 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் புதிதாக 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான 2805 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். தொற்று உறுதியான 136 பேர் தற்பொழுது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் கொரோனா தொற்றால் நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12 உயர்வடைந்துள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மஞ்சள் இறக்குமதி மீதான தடை நீக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என வர்த்தக அமைச்சர் பத்ல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி தேவைக்கான மஞ்சள் இறக்குமதி செய்யும் உள்நாட்டு வர்த்தக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் மஞ்சள் இறக்குமதிக்காக அரசாங்கம் பிறப்பித்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளன. அது தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் சங்கங்கள் மற்றும் வீரர்களுடன் இணைந்து இலங்கையின் விளையாட்டுகளில் எந்த இடத்தில் தவறு இடம்பெற்றுள்ளன என்பது தொடர்பில் ஆராய்வது ஒரு விளையாட்டு அமைச்சராக தனக்குள்ள மிகப்பெரிய சவால் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குகளுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்குக்கான வரியை 5 ரூபாயால் அதிகரிப்பதற்கு நிதி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 கிலோ உருளைக்கிழங்குக்கான வரி 55 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உருளைக்கிழங்கு அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் உள்நாட்டு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். 9வது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான 2 நாள் செயலமர்வு எதிர்வரும் 25-26 தேதிகளில் இடம்பெறவுள்ளது. இடம்பெறவுள்ள செயலமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களை கலந்து கொள்ளுமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கா அறிவித்துள்ளார். 2 தினங்கள் இடம்பெறவுள்ள இந்த செயலமர்வு பாராளுமன்ற குழு அறை 1 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இடம்பெற உள்ளதாகவும் அதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான அடிப்படை புரிதலை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்குடா நாட்டில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 60 கிராமுக்கு அதிகமான ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஆவா குழுவின் முன்னாள் உறுப்பினர் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொக்குவேல் மற்றும் இளவாலி ஆகிய இரு பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் இடம்பெற்ற குழுக்களுக்கு இடையிலான வாள்வெட்டு சம்பவத்தில் 15 சிறுவன் உயிரிழந்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் செங்கலடி சந்தை வீதியைச் சேர்ந்த ரமணன் திவ்யராஜ் வயது 15 என்ற சிறுவனே வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். குறித்த சிறுவனின் சடலம் உடல் கூறாய்வு பரிசோதனைகளுக்காக ஏறாவூர் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் விநியோக அமைப்புகளின் பராமரிப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட முறையான நடைமுறை செயல்படுத்துவதில் தோல்வி மற்றும் கெரவலப்பட்டிய துணை மின்நிலையத்திற்கும் நுரச்சோலை துணை மின் நிலையத்திற்கும் இடையே பாதுகாப்பு மண்டலங்கள் செயல்படாதமை உள்ளிட்ட காரணிகளே நாடு முழுவதிலும் மின் விநியோகம் தடை ஏற்பட காரணமாகும் என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 30 தேதியன்று சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள கவனயீர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உழவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்து குடும்ப தலைவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சங்கானே விழுசெட்டியில் நேற்று பிற்பகல் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும்
குறித்த சம்பவத்தில் சங்கானை வைத்தியசாலை வீதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொள்ளுப்பட்டியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் ட்ரோனை பறக்கவிட்ட சீனா பிரஜி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 40 வயதான சீனா பிரஜி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொள்ளுப்பட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களுக்கு இணைந்து கொள்வதற்கான தேர்ச்சி பரீட்சைகளின் பெறுபர்கள் கிடைத்தவுடன் பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் 36 பாடநெறிகளுக்கான தேர்ச்சி பரீட்சைகள் நடைபெறுவதாகவும் இவற்றில் பெரும்பாலான பரீட்சைகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் ஜெனிட்டா லியனகே தெரிவித்துள்ளார். வெட்டுப்புள்ளிகளை வெளியிடுவதற்கு குறித்த தேர்ச்சி பரீட்சைகளின் பெறுபர்கள் வெளியிடப்பட வேண்டியது அவசியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளை 2 மடங்குகளாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான வசதிகளை விமான நிலையத்துக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் டி.வி. சானக்கா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் இலங்கை பிரஜிகளின் எண்ணிக்கை 2 மடங்குகளாக அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பொருத்துவதற்காக 2 PCR இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மத்தள விமான நிலையத்திலும் இதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 4 நாடுகளிலிருந்து 412 இலங்கையர்கள் நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளனர். அதன்படி ஆஸ்திரேலியா, துபாய், டோஹா, கட்டார், இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்தே இவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். குறித்த 412 பேரும் கட்டுநாயக்கா மற்றும் மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் உட்பட 4 பேரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 390 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 67,007 உயர்ந்துள்ளது. அமீரகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 375 உயர்ந்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 80 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 58,488 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளமை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. வந்தய பாரத் திட்டத்தின் 6ம் கட்ட திருப்பி அனுப்பும் நடவடிக்கையானது வரும் செப்டம்பர் 1ம் தேதி முதல் தொடங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 6ம் கட்டத்தின் கீழ் ஓமனிலிருந்து இந்தியா செல்லும் விமானங்களின் விவரங்களை ஓமனில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவரகம் அறிவித்துள்ளது. தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள அட்டவணையில் செப்டம்பர் 1ம் தேதி முதல் 15ம் தேதி வரை இந்தியாவிற்கு செல்லும் 21 விமானங்களின் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா செல்லவிருக்கும் இந்த 21 விமானங்களில் 3 விமானங்கள் தமிழகத்திற்கு இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த 3 விமானங்களும் தமிழகத்தின் சென்னை மற்றும் திருச்சி சர்வதேச விமான நிலையங்களை சென்றடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 571 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குவைத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குவைத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 80,528 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கையும் 515 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 537 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 72,307 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. முகக்கவசம் அணிவது தொடர்பாக முதல் முறையாக உலக சுகாதார அமைப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனம் கூறுகையில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியம் இல்லை. 6 முதல் 11 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த சூழலை பொறுத்து முகக்கவசம் அணியலாம் எனவும் தெரிவித்துள்ளது. அதாவது அவர்கள் வசிக்கும் பகுதியில் கொரோனா பரவல் உள்ளிட்டவற்றை பொறுத்து முகக்கவசம் அணிய வேண்டும். 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர்பின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழர்பின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.